ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் இன்னமும் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இன்னார்கானி கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் டென் டென் மினிட்ஸில் தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோவும் வரும் பட்டு ஃபிசிக்கல் கிமிஸ்ட் வீடியோஸ் அப்படி இருக்க இல்லை இனிமேல் வந்து ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோவாக மொத்தமாகவே வந்துடும் ஓகேவா ஸோ நமக்கு ஆனால் நான் கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ மினிமம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோஸ் வரும் ஏன்னா வந்து நம்ம வந்து போர்ஷன்ஸை வந்து என்னால் நான் மார்ச்சுக்குள்ளே கவர் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன் பை த பை திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்

3d arrangement of regular arrangement okay the 3d regular arrangement of atoms in a space is called a crystal lattice next number pago the unit cell what do you mean by unit cell unit cell is the smaller smallest portion of the crystal lattice which repeated in different directions okay generate the entire lattice. ஓகேவா ஸோ எப்படி நம்ம பாலிமர்ஸில் சொல்லுவோம் ஓகே பாலிமர்ன்றது என்ன ஒரு சிங்கிள் மோனோமர் வந்து கண்டினியூஸாக கனெக்ட் ஆகி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒரு பாலிமர் யூனிட் ஓகேவா ஒரு மைக்ரோசைக்கிளே கிடைக்கும் அதே மாதிரி தான் ஒரு யூனிட் செல்ன்றது என்னென்னா ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸில் இருக்கக்கூடிய சிங்கிள் ரிப்பீட்டிங் யூனிட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேவா ஸோ வந்து எ ஸ்மாலஸ்ட் போர்ஷன் ஆஃப் த கிறிஸ்டல் லேட்டிஸ் விச் இஸ் ரிப்பீட்டட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் ஓகே ஜெனரேட் த என்டயர் கிறிஸ்டல் லேட்டிஸ் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ்

ஸோ நான் ப்ரிமேட்டிவ் யூனிட் செல் தீஸ் ஆர் ஆல்சோ கால்டு சென்டர்டு யூனிட் செல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்ஸ் சொல்லலாம் ஃபேஸ் ஸ்டெண்டர்ட் செல்ஸ் அண்டு எண்டு ஸ்டேண்டர்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ அப்போ ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ன்றதை என்ன அப்படின்னா சீகிய இது ஒரு யூனிட் செல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கும் ப்ரிமிட்டிவ்ல ஒன்லி கார்னர்ஸில் மட்டும்தான் ஓகே சீகா இதோட கார்னர் மட்டும்தான் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ஓகேவா பட்டு இதே வந்து நான் ப்ரொமேட்டிவ் அப்படின்னா சி இப்போ ஒரு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இமேஜின் திஸ் பாக்ஸ் ஓகேவா ஸோ இதில் எங்கே இருக்கும் கார்னர்லேயும் இருக்கும் ஓகே கார்னர்லேயும் இருக்கும் அண்டு இது ஒரு ஃபேஸ் ஓகேவா இந்த ஃபேஸில் இருக்கும் எஜ்லையும் இருக்கும் ஓகேவா ஸோ இது தான் என்ன சொல்கிறாங்க நான் ப்ரொமேட்டிவ் ஆர் கியூபிக் சென்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா கியூபிக் சென்டர்ட் யூனிட் செல்ஸ்

கார்னர்லையும் இருக்கும் அஸ் ஆல்சோ பாடி சென்டர்லேயும் இருக்கும் ஓகே ஸோ தீஸ் ஆர் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஓகே ஸோ இது மொத்தம் எல்லா கார்னர்ஸ்லையும் அரேஞ்ச் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு பாடி சென்டர்லேயும் என்ன இருக்கும் இது இருக்கும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் அ பாடி சென்டர் ஓகேவா ஸோ இப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு எஃப்சிசி எஃப்சிசின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா த ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஆல் த கார்னர்ஸ் ஓகே த ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஆல் த கார்னர்ஸ் ஆஃப் த யூனிட் செல்ஸ் அண்ட் ஈச் ஃபேஸ் ஓகேவா ஃபேஸ்ன்றது என்ன அப்படின்னா சீக இந்த ஒரு பாக்ஸுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஃபேஸ் ஓகேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது இது ஒரு ஃபேஸ் ஓகே இந்த சைடு இருக்குது ஒரு ஃபேஸ் இந்த சைடு இருக்குது ஒரு ஃபேஸ் ஹியர் சீக நான் ஒரே ஒரு ஃபேஸை மட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணி காட்டுறேன் ஓகே ஸோ இது ஒரு ஃபேஸ் ஓகேவா ஸோ இது ஒரு ஃபேஸ் ஓகே அதே மாதிரி எவ்வளோ ஃபேஸ் இருக்கும் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த சைடு ஃபோர் அண்டு டாப் ஒன்று டவுன் ஒன்று ஸோ டோட்டலாக சிக்ஸ் ஃபேஸ் இருக்கும் ஓகே இந்த ஃபேஸில் நான் ஒவ்வொரு டாட் வைக்கிறேன் ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஓகே அப்புறம் டாப்பில் ஒன்று ஃபைவ் டவுனில் ஒன்று சிக்ஸ் ஓகே டோட்டலாக எவ்வளோ இருக்கும் சிக்ஸ் ஃபேஸ் இருக்கும் ஓகேவா சிக்ஸ் ஃபேஸ் இருக்கும் ஸோ சிக்ஸ் ஃபேஸில் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் வந்து அகுபை ஆகிருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு கியூபிக் பாக்ஸ் எடுத்துக்கப்போகிறோம் ஓகேவா ஒரு இமேஜின் திஸ் இஸ் அ த்ரீ டி க்யூபிக் பாக்ஸ் ஓகேவா இந்த கியூபிக் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இட் ஹாஸ் எயிட் கார்னர்ஸ் ஓகேவா நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் எவ்வளோ இருக்குது எயிட் கார்னர்ஸ் சீகியர் எயிட் கார்னர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகே இட் ஹாஸ் எயிட் கார்னர்ஸ் அண்டு ஃபேஸஸ் பார்த்தா சிக்ஸ் ஃபேஸ் இப்போ பார்த்தோம் சிக்ஸ் ஃபேஸ் சேம் சிக்ஸ் ஃபேஸ் இதில் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஏஜஸ் பாருங்கள் டுவெல் ஏஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகே தெர் ஆர் டுவெல் ஏஜ் சீகர் இது தான் ஏஜஸ் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ஃபோர் ஏஜ் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் அப்போ டோட்டலாக எவ்வளோ ஏஜஸ் இருக்குது அப்படின்னா டுவெல் ஏஜஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து சிக்ஸ் ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஃபேஸ் டைகோனல் ஓகேவா ஃபேஸ் டைகோனல் அப்படின்னா ஒவ்வொரு டைகோனல் அதாவது போகிறது தான் ஒரு ஃபேஸ்ன்னு பார்த்தோம் இதுதான் ஒரு ஃபேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இதுவும் ஒரு ஃபேஸ் இப்போ ஃபேஸ் டைகோனல் அப்படின்னா இப்போ இந்த ஃபேஸ் எடுத்துக்கப்பறம் இதில் ஃபேஸ் டைகோனல்ன்றது இந்த க்ராஸில் இருந்து இந்த க்ராஸுக்கு போகிறது ஓகேவா ஸோ அப்படின்னா ஒரு ஃபேஸ்க்கு எத்தனை டைகோனல் ரிலேஷன் இருக்கும் அப்படின்னா சீக இது ஒரு டைகோனல் ஓகே இது ஒரு டைகோனால் அண்ட் அட் த சேம் டைம் இப்படி ஒரு டைகோனல் வருமா இது ஒரு டைகோனால் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டை ரீச் பண்ணக்கூடிய செகண்ட் டைகோனல் ஓகே ஒரு ஃபேஸ்க்கு டூ டைகோனால்ஸ் இருக்கும் அப்படின்னா சீயர் நம்பர் ஆஃப் ஃபேஸஸுங்க எவ்வளோ இருக்குது சிக்ஸ் ஃபேஸ் இருக்குது அப்போ டோட்டல் டயகோனால்ஸ் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு டுவெல் ஃபேஸ் டயகோனால்ஸ் இருக்கும் ஓகேவா டுவெல் ஃபேஸ் டயகோனால்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பாடி டைகோனல் ஓகே ஒரு கியூபிக்கு பாடி டைகோனால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபோர் டயகோனால்ஸ் இருக்கும்

ஓகே இப்போ நான் டயகனால் மட்டும் தான் சொல்கிற போகிறேன் பாடி டைகோனல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாடி சென்டர்டு பிசிசியை நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகேவா பிசிசின்னு வந்து பாடி சென்டரில் இருக்கும் பாடி டைகோனல் வேறு எதுவும் கிடையாது இந்த ஒரு பாயிண்ட்டை மெட்ச் பண்ணி போகக்கூடியது தான் ஓகேவா அதாவது இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வழியாக போய் இங்கே போய் இண்டாகணும் ஓகே ஸோ இதனா அது திஸ் இஸ் அ ஒன் பாடி டயகோனால் ஓகேவா இந்த இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே அண்ட் செகண்ட் டைகோனல் பாடி டைகோனல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போய்ட்டு இங்கே போய் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா திஸ் செகண்ட் பாடி டயகோனல் அண்ட் தேர்ட் டேடனல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் முடியும் ஃபோர்த் ஒன் டிஸ்பாயின் இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து இங்கே வந்து முடியும் ஓகே ஸோ டோட்டலாக எவ்வளோ பாடி டயகோனல்ஸ் இருக்குன்னா ஃபோர் பாடி டயகோனல் ஃபார் ஒன் க்யூப் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்கணும் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சதை தான் நம்ம ஃபர்தராக கான்செப்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ஸில் ஆட்டம்ஸ் ஆர் ஆக்குபை ஒன்லி த கார்னர்ஸ் ஓகே இந்த பாடி சென்டர் பிசிசியில் பார்த்தீங்க அப்படின்னா த ஆட்டம்ஸ் ஆர் ஆக்குபை எயிட் கார்னர்ஸ் ப்ளஸ் ஒரு பாடி சென்டர் ஃபேஸ் சென்டரில் எங்கே இருக்கும் அப்படின்னா த ஆட்டம்ஸ் ஆர் ஆக்குபைட் இந்த எயிட் கார்னர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபேஸஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் ஓகே வடிவமை கான்ட்ரிபியூஷன் அப்படின் சொன்னால் அதாவது ஷேரிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா கான்ட்ரிபியூஷனாக என்ன அந்த ஃபார்மில் நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா ஷேரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு கியூபிக் அதாவது யூனிட் செல்லில் ஒரு கார்னர்லேயோ ஒரு எஜ்ஜுலேயோ இல்லை ஃபேஸ்லேயோ இல்லை பாடி சென்டர்லேயோ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டம் இன்னொரு கியூபிக் யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய கார்னர் கூட ஷேர் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது கான்ட்ரிபியூஷன் சொல்கிறது அது எத்தனை பேர் கூட ஷேர் பண்ணும் அந்த ஒரு கார்னர் இருக்கக்கூடிய ஆட்டத்தை அப்படின்னு சொல்கிறது தான் கான்ட்ரிபியூஷன் ஓகேவா சி சீகர் என் ஆட்டம் ஆர் அயன் அயனன் அயன் என்ன கார்னர் இட் கான்ட்ரிபியூட்ஸ் ஒன் பை எயிட் எலெக்ட்ரான்ஸ் ஓகேவா ஸோ வந்து ஒன் பை நாட் அ ஒன் பை எயிட் நாட் எலக்ட்ரான் ஓகேவா ஸோ ஒரு கியூபிக் யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய சி சீகர் இம இந்த ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ன்றது எத்தனை பேர் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னா எயிட்டு பேர் கூட எட்டு பேர் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வை சீக இங்கே இருக்குல்லையா ஸோ இமேஜின் திஸ் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஓகே இந்த ஆட்டத்தை யார் ஷேர் பண்ணியிருக்கா இங்கே இருக்க இன்னொரு ஆட்டம் ஷேர் பண்ணுது இந்த ஒரு கார்னர் ஒன் டூ த்ரீ இங்கே எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க மூணு பேர் ஷேர் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இமேஜின் இப்போ இதே வந்து இன்னொரு பாக்ஸ் இந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஓகேவா இமேஜின் ஓகே சீக ஒரு கியூபிக் யூனிட்ஸில் வரைஞ்சிருக்கேன் இதோட சென்டர் பாருங்கள் இங்கே வந்து ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுங்க இந்த கார்னர் ஆட்டம் இருக்குது ஓகே ஸோ இப்போது இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஆட்டத்தை இந்த கார்டத்தை யார் ஷேர் பண்ணுறாங்க இவங்க ஷேர் பண்ணுறாங்க ஓகேவா அதே மாதிரி இவங்களும் இவங்களோட பவுண்ட் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா தென் இப்போ பார்த்திங்க அப்படியா இப்போ இதை ஒட்டி இன்னொரு பாக்ஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் இன்னொரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்க ஒரு ஆட்டமும் இந்த இதை ஷேர் பண்ணும் ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குது இதுவும் ஷேர் இருக்கு ஓகேவா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ஃபோர் கிடச்சிருக்கா ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் கிடச்சிருக்கு சப்போஸ் இப்போது இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா ஓகே இந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு பாக்ஸும் இந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வைக்கிறோன்னா அவங்களும் இந்த ஒரு பாயிண்ட்டை நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அப்போது அவங்களும் நாலு எலெக்ட்ரானிக்ஸை ஓகே ஒரு கார்னர் ஓகேவா ஒரு கார்னரை எட்டு பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அப்போது கார்னரோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஒன் பை எ் நெக்ஸ்ட் ஏஜஸ் ஓகேவா வந்து ஒன் பை போர் சீகர் இந்த ஒரு ஏஜ் ஓகேவா இப்போ ஒரு பாக்ஸ் எடுக்கிறோம் இமாஜின் திஸ் பாக்ஸ் ஓகே இப்போது இந்த எஜ்ஜை யாரெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எங்கிட்ட ஒரு பாக்ஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள்கிட்ட ஒரு பாக்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும் இந்த எஜ்ஜை ஷேர் பண்ணும் அதே நேரத்தில் மேலே ஒரு பாக்ஸ் இந்த சைடு ஒரு பாக்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸும் இந்த எஜ்ஜை ஷேர் பண்ணும் அதே நேரத்தில் இந்த சைடு இந்த பாக்ஸ் மேலே இன்னொரு பாக்ஸ் வைக்கிறோன்னா அதுவும் இந்த எஜ்ஜை ஷேர் பண்ணும் ஓகே இட்ஸ் லுக் லைக் சீக ம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேவா ஸோ இதை நம்ம த்ரீ டி வியூவில் பார்க்குறோம் அப்படின்னா சிய இந்த ஒரு கார்னரை இந்த ஒரு கார்னரை எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பாக்ஸு ஷேர் பண்ணியிருக்கு ஓகேவா இப்போது இதுக்கு மேலே இன்னொரு ஃபோர் பாக்ஸை வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸும் இந்த ஒரு கார்னர் ஷேர் பண்ணுவோம் ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் மேலே இருக்கவங்களும் நாலு பேர் அப்போ கார்னரை எட்டு பேர் ஷேர் பண்ணுவாங்க ஓகேவா இப்போது எட்ஜெஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு எஜ்ஜஸ் ஓகேவா இந்த எட்ஜை யாராவது ஷேர் பண்ணியிருக்கா இங்கே இவங்களும் இவங்களும் இந்த எஜ்ஜை ஷேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போது இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு பாக்ஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அவங்களும் இந்த எஜ்ஜை ஷேர் பண்ணுவாங்களா சேம் எஜ்ஜஸ்ஸாக இதுக்கு மேலே இன்னொருத்தங்க வைக்கிறாங்கன்னா அவங்களும் இதை ஷேர் பண்ணுவாங்க ஸோ டோட்டலாக ஃபோர் எஜ்ஜஸ் ஓகே ஒரு எஜ்ஜை எத்தனை பேர் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர் ஓகே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த கான்செப்ட் புரியணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சாக் பீஸ் பாக்ஸ் எடுத்துங்க இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸ் ஓகே சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் எடுத்து அதை நாலு பாக்ஸ் மாரி செஞ்சு நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஃபேஸ் எத்தனை பேர் கான்ட்ரிபியூஷன் ஃபேஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னா டூ ஓகே சீக ஃபேஸ் எத்தனை பேர் கூட ஷேர் பண்ண முடியும் இமேஜின் திஸ் பாக்ஸ் ஓகே இப்போது பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா ஓகே இந்த ஒரு ஃபேஸ்ன்றது எது இங்கே இருக்கு இல்லையா இந்த ஃபேஸ் ஓகே இந்த ஃபேஸை யாரும் கூட ஷேர் பண்ணலாம் இவங்க கூடயும் ஷேர் பண்ணலாம் இவங்க கூடயும் ஷேர் பண்ணலாம் ஸோ டோட்டலாக எத்தனை வரும் டூ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஓகேவா ஸோ ஒன்லி ரெண்டு பேர் கூட மட்டும்தான் இந்த ஃபேஸை வந்து ஷேர் பண்ண முடியும் புரியுதுங்களா இப்போ எங்கிட்ட ஒரு பாக்ஸ் வைக்கிறோன்னா இந்த ஃபேஸுன்றது இந்த பாக்ஸுக்கும் சொந்தம் இந்த பாக்ஸுக்கும் சொந்தம் ஓகேவா ஸோ அப்போது ரெண்டு தென் பாடி சென்டரில் யாருக்குமே கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது ஒன்லி அந்த ஒரு கியூபுக்கு மட்டும்தான் அது சொந்தம் ஓகேவா பாடி சென்டர்ன்றது சென்டருக்கு உள்ளே இருக்குது அந்த க்யூபுக்கு உள்ளே இருக்குது ஸோ அதனால் அது யாரு கூடயும் ஷேர் ஆகாது ஸோ ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் ஸோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஒன் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேல்குலேஷனுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ ஆட்டம்ஸ் வந்து கார்னரில் இருந்தால் ஒன் பை எயிட்டு எட்ஜஸ்டில் இருந்தால் ஒன் பை ஃபோரு ஃபேஸில் இருந்தால் ஒன் பை டூ பாடி சென்டரில் இருந்தால் ஒன் இதுதான் இதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ஓகே ஓகே இப்போ லாஸ்ட்டை நம்ம பார்த்த கான்செப்டை பேஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ செல் கேல்குலேஷன் ஓகேவா ஒரு யூனிட் செல்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் ஓகேவா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சிஏ நம்பர் ஆஃப் ஆட்டம் பெர் யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இன்ட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆக்குவா நமக்கு நல்லா தெரியும் கான்ட்ரிபியூஷன் கார்னர்ல இருந்தால் ஒன் பை எயிட் அதோட கான்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல இருந்தால் ஒன் பை டூ எஜில் இருந்தால் ஒன் பை ஃபோர் பாடி சென்ட்ல இருந்தால் ஒன் ஓகேவா இன்ட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸ் அது எத்தனை சைட்ஸில் ஆக்குப்பை ஆயிருக்கு அதை பொறுத்து ஓகேவா ஸோ இந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ஸுக்கு பார்க்கலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் வீ நோ வெரி வெல் இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ஸில் ஆட்டம்ஸ் ஆர் ஆக்குபைட் ஒன்லி த கார்னர்ஸ் ஓகேவா ஸோ டோட்டலாக எயிட் கார்னர்ஸ் இருக்கும் ஆட்டம்ஸ் ஆர் ஆக்குபைட் இந்த எயிட் கார்னர்ஸ் ஓகேவா எயிட் கார்னர்ஸில் தான் ஆட்டம்ஸ் இருக்கும் ஓகே ஸோ அப்போது பெர் யூனிடில் எவ்வளோ இருக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன பெர் யூனிட் செல்ஸ் இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன

நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆர் ஆக்குபைட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ இருக்கும் ஒன்லி சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ஸ்க்கு கார்னரில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்குது வேற எங்கேயுமே ஆட்டம்ஸ் இல்லை ஓகேவா ஸோ அதனால நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை சைட்ஸில் மொத்தம் எயிட் ஓகேவா எயிட் கார்னர் இருக்குது ஸோ எயிட் ஸோ எவ்வளோ வரும் நம்மளுக்கு அப்போ எயிட்டி எயிட்டின்னு கிராஸ் பண்ணால் ஒன் ஓகே ஸோ அப்போது எவ்வளோ வரும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல்ஸ் ஓகேவா அப்போது சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ஸ்னா யூ ஹாவ் டு புட் ஒன் ஓகேவா ஸோ என் வேல்யூ நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணும்போது என் ஈக்குவல் டு ஒன்னுன்னு நீங்கள் சப்ஸ்ட்ரூட் பண்ணுவீங்க ஓகே ஸோ இந்த வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ஸ்க்கு எண் ஈக்குவல் டு ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஃபேஸ் ஹண்ட்ரட் கியூபிக் யூனிட் செல்ஸ் ஓகேவா ஃபேஸ் ஹண்ட்ரட்யூபிக் கியூபிக் செல்ஸ்க்கு ஏன்னா நான் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கேன் எங்கெல்லாம் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா எயிட் கார்னர்ஸில் ஆட்டம்ஸ் இருக்கும் அது போக வேறு எங்கே இருக்கும் அப்படின்னா கார்னர்ஸ் சாரி ஃபேஸஸ் ஓகேவா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ்ன்றது எத்தனை ஃபேஸ் இருக்கும் ஆறு ஃபேஸ் இருக்கும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஓகேவா ஸோ ஃபோர் ஃபேஸஸ் ஓகே இந்த மாலிகுலர் நீங்கள் த்ரீடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகேவா ஸோ டோட்டலாக சிக்ஸ் ஃபேஸ் இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ கால்குலேஷன் எப்படி இருக்கும் சீக்கிய ஃபஸ்ட்டு கார்னர் ஓகேவா ஸோ சமேசன் ஆஃப் கார்னர் எவ்வளோ இருக்குது எயிட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஸோ கான்ட்ரிபியூஷன் என்ன ஒன் பை எயிட் இன்ட்டு எயிட் ஆட்டம்ஸ் ஓகேவா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எயிட்டு ப்ளஸ் ஓகே அண்டு அதுபோக ஃபேஸ்லேயும் இருக்குது இல்லையா ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஆட்டம்ஸ் வந்து அக்குப்பை ஆயிருக்கு அப்போ ஃபேஸ் என்ன வரும் கான்ட்ரிபியூஷன் ஒன் பை டூ நம்பர் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னா சிக்ஸ் ஓகே ஸோ இப்போ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா எயிட்டும் எயிட்டும் கேன்சல் ஆகும் அண்டு டூ அண்டு சிக்ஸ் இது ரெண்டிங் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஃபோர் கிடைக்குமா ஏன்னா எயிட் இன்ட்டு ஒன்னு ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு இருக்கும் ஒன் ப்ளஸ் த்ரீ வாட் வி கேட் ஃபோர் அப்போது ஃபார் எஃப்சிசி என்ஈக்குவல்டு எவ்வளோ கிடைக்கும் ஃபோர் ஓகே பெரிய யூனிட் எழுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிசிசி ஓகே பாடி சென்டர் க்யூபிக்ஸ் ஸோ பாடி சென்டரில் ஆட்டம்ஸ்லாம் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா எவ்ரி கார்னரில் ஒரு ஆட்டம் இருக்கும் ஓகே ஸோ டோட்டலாக எயிட் கார்னர் அண்ட் ஒரு பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும் ஓகே தாட்ஸ் வை இஸ்னா பாடி சென்டர் ஸோ இப்போ இதோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் என்ன சம்மேசன் ஆஃப் ஒன் பை எயிட் எயிட் கார்னர்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எயிட் ப்ளஸ் ஓகே அண்ட் பாடி சென்டரில் ஒன்னே ஒன்று இருக்குது இதோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஒன் ஸோ ஒன் இன்ட்டு ஒன் ஓகேவா ஸோ டோட்டல் எப்படிலாம் கிடைக்கும் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணினால் ஒன் ஒன் இன்ட்டு ஒன் கேன்சல் ஆகிடும் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் பிகே டூ ஓகே ஃபார் பாடி சென்டர் என் ஈக்வல் டு ஓகேவா ஸோ இந்த வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்சிசியாக இருந்தால் என் ஈக்குவல் டு ஒன் ஃபார் எஃப்சிசி என் ஈக்குவல் டு ஃபோர் ஃபார் பிசிசி என் ஈக்குவல் டு டூ ஓகே ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்ளம் சர்க் அவுட் பண்ணும்போது அப்ளை பண்ணுவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் வி ஆர் கோயின் டு டிஸ்கஸ் அபவுட் எஜி சென்டர் க்யூபிக் யூனிட் சார் ஓகேவா ஸோ இது பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எயிட் கார்னர்ஸ்லேயும்

ஓகேங்களா ஸோ அப்போ டுவெல் எஜ்ஜு அப்படின்ற போது இதோட கான்ட்ரிபியூஷன் என்ன எஜ்ஜு ஒரு எஜ்ஜு வந்து ஃபோ நாலு பேர் கூட வந்து ஷேர் பண்ணும் ஓகேங்களா ஸோ அப்போ இது கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் சமைசன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் என்ன கார்னருக்கு ஒன் பை எயிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் கார்னர்ஸில் எயிட் கார்னர்ஸ் ப்ளஸ் ஓகே தென் நம்பர் ஆஃப் எஜ்ஜு பார்த்திங்க அப்படின்னா டுவெல் எஜ்ஜு ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஒன் பை ஃபோர் கான்ட்ரிபியூஷன்ன்றது என்ன சொல்லியிருக்கோம் ஷேரிங் தான் ஓகேவா ஸோ ஒரு எஜ்ஜில் இருக்கக்கூடியது எத்தனை பேர் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா நாலு பேர் கூட ஷேர் பண்ணும் ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன் அண்ட் ஃபோர் த்ரீஸாக டுவெல் ஓகே ஸோ அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ அகெயின் யூ கெட் ஃபோர் ஓகே அப்போ என் ஈக்வல் உங்களுக்கு என்ன ஃபார் எஜ்ஜு ஸ்டாண்டர்ட் கியூபிக் செல்க்கு என் ஈக்வல் டு ஃபோர் ஓகே நெக்ஸ்ட்டு எண்டு சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல் ஓகே எண்டு செண்டர்டு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸோட டாப் எண்டாக இருக்கலாம் இல்லை டவுன் எண்டாக இருக்கலாம் ஓகே ஒரு பாக்ஸுக்கு டோட்டல் எத்தனை எண்ட் இருக்கும் டூ எண்ட்ஸ் இருக்கும் ஓகேவா இமேஜின் ஐ எம் கோயிண்ட் டு டேக் இந்த ஒரு எண்டு அண்ட் இந்த ஒரு எண்டு ஓகே தீஸ் ஆர் எண்டு சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகேவா ஸோ சிஹியர் எண்டு ஸ்டெண்டர்ட்லையும் என்ன இருக்கும் ஈச் கார்னர் இஸ் ஆக்குப்பை பை ஓகேவா வட்டம்ஸ் ஸோ so, எயிட் corner இருக்குது எயிட் ஆட்டம்ஸ் Contribution என்ன சமேசன் ஈக்குவல் டு சொரி ஈக்குவல் டு சமேசன் ஒன் பை எயிட் இன்டு எயிட் கார்னர்ஸ் ஓகேவா ஸோ எண்டில் வந்து ஒவ்வொரு எண்ட்லேயும் ஒன் அண்டு டூ ஓகேவா இட்ஸ் ஜஸ்ட் ஃபேஸ் சென்டர்ட் மாதிரி தான் ஓகேவா இமேஜின் பண்ணீங்க எண்டு சென்டர்டுனா இந்த ஒரு டாப் இன்னொரு பாக்ஸ் கூட ஷேர் ஆகுது இல்லையா ஃபேஸ் சென்டர் மாதிரி இன்னொரு பாக்ஸ் கூட ஷேர் ஆகுது ஓகேவா ஸோ இதோட contribution என்னன்னா plus, ஒன் பை டூ ஓகே ஒரு பாக்ஸ் ஒரு எண்டில் ரெண்டு பேர் வந்து அட்டாச் ஆகிருப்பாங்க ஓகேவா இப்போது இமேஜின் இது ஒரு ரெண்டாக இருந்தால் இன்னொரு வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னா இந்த பொசிஷன் அட்டாச் ஆகுது அப்படின்னா இதில் என்ன சொல்லுவோம் இது ஒரு கார்னர் ரெண்டு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ ஒன் பை டூ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இங்கேயும் டூ ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ஒன் இதுவும் ஒன் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் வீ கெட் டூ ஃபார் எண்டு ஸ்டெண்டர்டுக்கும் நம்மளுக்கு டூ கிடைக்கும் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் எஜ் சென்டர்ட் அண்டு எண்டு ஸ்டென்டர்டு ஓகே

டைமண்ட்ஸ் ஓகேவா இதோட கியூபிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சிஎம் நார்மல் கியூப் ஓகே இந்த கியூபோட எல்லா கார்னர்லேயும் என்ன இருக்கும் ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் இருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் டைமண்ட்ஸ் கியூப்ல என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் எங்க அப்படின்னா கார்னர் எயிட் ஃபேஸ் ஓகேவா கார்னர் எயிட் கார்மன்லேயும் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம் அண்ட் அது போக ஈச் ஃபேஸஸ்லேயும் இருக்கும் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து சிக்ஸ் ஃபேஸஸ் ஃபோர் அண்டு டாப் ஃபேஸ் அண்ட் டவுன் ஃபேஸ் ஓகேவா ஸோ வந்து மொத்தம் சிக்ஸ் ஃபேஸில் இருக்கும் அது போக எங்கே இருக்கும் அப்படின்னா ஆஃப் ஹாஃப் டெட்ராஹிட்டல் வாய்ட்ஸ் ஓகேவா மொத்தம் வந்து ஒரு கியூபிக் யூனிட்டில் எவ்வளோ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா எயிட் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும் ஓகேவா எயிட் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து இருக்கும் இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வாய்ட்ஸ் அதாவது ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது ஒரு கியூபைக் யூனிட்ஸ்ல எத்தனை வாய்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கப்புறம் அகெயின் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ வந்து ஹாஃப்னா ஃபோர் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ ஹாஃப் ஆஃப் த டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஸோ அப்போ எயிட் பை டூ விகேட் அ ஃபோர் அப்போது மொத்தம் எவ்வளோ இருக்கும் ஃபோர் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும் அது வந்து எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா இதுக்கு அட்ஜஸ்டில் இருக்கும் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ அதாவது வாய்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ தேங்க் யூ ஸோ மச் கைஸ் ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்டோட என்னோட நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டு இருந்தால் அம் கேன் கிவ் த ஃபார்முலா ஸோ நான் நீங்கள் நான் ஃபார்முலாஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவெல்லாம் தரவோ படிக்க ஆரம்பிங்க ஓகேவா உங்களோட ஒவ்வொரு யூனிட்டு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஓகேவா நான் அப்படி தான் எப்பயுமே எழுதி வைப்பேன் ஸோ இப்போ நீங்கள் சாலிட் ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டூ பேஜ் ஓகேவா ரெண்டு பேஜை வந்து எம்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா அந்த எம்டி பேஜில் அந்த யூனிட்டில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்கோ அதை பூரா எழுதி வைங்க ஓகேவா உங்கள் ரூமில் நீங்கள் வந்து ஒரு வாலில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் படிக்கிறீங்களோ அதுப்பறம் எழுதி எழுதி வைங்க டெய்லி அந்த ஃபார்முலாஸை பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்படியெல்லாம் ப்ரிப்பர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்தில் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ